சமீபத்தில் ஒடிஷாவின் கந்தமாலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற பழங்குடியின கவிஞர் புரணமாசி ஜனியின் பாதங்களை தொட்டு பிரதமர் மோடி ஆசி பெற்ற காட்சி பலரது மனங்களையும் கவர்ந்து வருகிறது. 80 வயதான கவிஞர் புரணமாசி ஜானி குய், ஒடியா மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் 50,000-க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை இயற்றியதற்காக கௌரவிக்கப்பட்டார். விருதுடன் தன்னை சந்திக்க வந்திருந்த கவிஞருக்கு சால்வை அணிவித்த பிரதமர் மோடி அடுத்த நொடி அவரது பாதங்களை தொட்டு வணங்கி ஆசி பெற்றார். இதை சற்றும் எதிர்பாராத அந்த மூத்த கவிஞர் பதிலுக்கு பிரதமர் மோடியின் பாதங்களை தொட முயல உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தினார் பிரதமர். எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் பேரும் புகழும் பெற்றிருந்தாலும் மூத்தவரின் பாதங்களை தொட்டு ஆசி பெறும் நமது இந்திய கலாச்சாரம் நமது பிரதமரால் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக பலரும் பாராட்டி வருகின்றனர்.